நூஹ் மற்றும் குருகிராமை சுற்றி பதற்றம் அதிகரித்ததால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஃபரிதாபாத், பல்வால் ஆகிய மாவட்டங்களுக்கும் வன்முறை பரவிய நிலையில் இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக கலவரம் தொடர்ந்த நிலையில் குருகிராமில் இஸ்லாமியர்கள் நடத்தி வந்த ஏராளமான கடைகள் சூறையாடப்பட்டன. பாட்ஷாபூரில் 14 கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. செக்டர் 66 7 கடைகள் தீக்கு இரையாக்கப்பட்டன. மேலும் செக்டர் 57 அஞ்சுமான் ஜாமா மசூதிக்கு தீ வைக்கப்பட்டது. இதில் நைப் இமாம் கொல்லப்பட்டார். இதனையடுத்து பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மசூதிக்கு தீ வைத்தது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொரு புறம் நூஹில் ஏற்பட்ட வன்முறையை கண்டித்து புதன்கிழமை நாடு தழுவிய போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. இந்நிலையில் அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சியாக நூஹ் நகரில் மாவட்ட துணை ஆணையர் SP உள்ளிட்டோர் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக இரு தரப்பினரும் உத்தரவாதம் அளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வதந்திகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சீன தலைநகர் பெய்ஜிங் கடும் மழை காரணம்